இன்னைக்கு நம்ம கிட்டக்க வந்து பெரிய வீரர்கள் யாரு, பெரிய அரசர்கள் யாருன்னு கேட்டால் நம்ம யார் யாரை சொல்லுவோம்? அலெக்சாண்டரை சொல்லுவோம், நெப்போலியனை சொல்லுவோம், சீசர்கள் ரோமாபுரி ஆட்சி பண்ண சீசர்கள் ஜூலியஸ் சீசரை சொல்லுவோம், இல்லை வடக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அவர்களை சொல்லுவோம், அசோகன் பற்றி சில பேர் படிச்சிருக்கலாம் அதை சொல்லுவோம், ஜான்சி ராணி லட்சுமி பற்றி சொல்லுவோம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி சொல்லுவோம், இவங்களை பற்றியெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் வீரம் இருந்ததானா? கிடையாது இல்லையா. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வீரம் இருக்குது, ஆனால் அது நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கானா? இல்லை, நம்ம பாடப்புத்தகத்தில் இல்லை. இப்போ மற்றவங்க எல்லாம் ஏன் அடுத்தவங்களோட வீரத்தை பற்றி பேசுகிறாங்க? இப்போ இங்கிலீஷில் படிக்கிற பசங்க எல்லாமே வந்து ரோமாபுரியை பற்றி படிப்பாங்க, கிரேக்கத்தை பற்றி படிப்பாங்க. ஆனால் இந்த இங்கிலீஷ் பேசுகிற பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரோமாபுரிக்கும் கிரேக்கத்துக்கும் சம்மந்தப்பட்டவங்களா? கிடையாது, அது வேற இன்னொரு நாடு, அது வேற கலாச்சாரம். இவங்களுக்கு சொந்தமாக கதை இல்லைங்கிறதுனால அடுத்தவங்களோட கதையை கடன் வாங்கி இவங்க கதை மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ஹாலிவுட்டில் பார்க்குறீங்கல்ல, படம் எடுக்கிறாங்கல்ல, ரோமில் சண்டை நடந்தது, கிரேக்கில் சண்டை நடந்ததுன்னு, அது எதுவுமே அமெரிக்காவில் நடக்கலை. ஆனால் அவங்க கிட்டக்க கதை இல்லை, அதனால அவங்க அடுத்தவங்க கதையை வாங்கி சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குன்னு கதை இருக்குது, நமது முன்னோர்களோட கதை இருக்குது, நம்முடைய வீரக்கதை இருக்குது. அந்த கதையை இன்றைக்கி கேட்டாலும் நம்ம ஆச்சரியப்பட்டு போகிற மாதிரியான சாதனைகளை நம்முடைய முன்னோர் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கதைகளை வந்து நம்ம பேசாமல் விட்டுட்டோம்னா அதோடய இழப்பு நமக்கு தான் இல்லையா. ஒரு போர் நடக்குது, அந்த போருக்கு போனால் கண்டிப்பாக இறந்து போயிடுவோம்னு அந்த போருக்கு போகிற வீரர்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சும் கூட அந்த வீரர்கள் எதுக்கு அந்த போருக்கு போகிறாங்கன்னா அந்த வீரர்கள் சொல்லுவாங்க, இன்றைக்கி நாங்கள் இறந்து போகலாம், ஆனால் எங்களுடைய கதையை எங்களுடைய வரக்கூடிய தலைமுறைகள் பேசும். இந்த கதையை சொல்லி சொல்லி அவங்க வீரத்தோடு வளருவாங்கன்னு அந்த மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி நம்மளை நம்பி, நம்ம வந்து அவங்க வீரக்கதையை பேசுவோன்னு நம்பி இறந்து போன பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை பற்றி நமக்கு தெரியாது. இது வந்து நம்ம அவங்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் இல்லையா. நம்மளை நம்புகிறாங்க ஒருத்தவங்க, அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றாமல் போயிட்டோம்னா சரியாக இருக்காது இல்லைங்களா. அதனால் இந்த உரையினுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டினுடைய வரலாறுல இருந்த சில வீரமான அரசர்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா அவங்க பாடப்புத்தகத்தில் இந்த அரசர்கள் பற்றி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. கண்ணகி அப்படின்னு ஒரு சாதாரண பெண், அவங்க வந்து ஒரு வியாபாரம் பண்ணுற குடும்பத்தில் பிறக்கிறாங்க. அவங்க வந்து சோழ நாட்டில் பிறக்கிறாங்க, சோழ நாட்டில் புகார் அப்படின்னு ஒரு நகரம் இருந்தது, அந்த ஊரில் பிறக்கிறாங்க. அவங்க கணவன் கூட பாண்டிய நாட்டில் மதுரைன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே பாண்டிய நாட்டு அரசர் வந்து அவங்க கணவர் வந்து திருடிட்டார் அப்படின்னு வந்து தப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்து அவரை கொலை பண்ணிடுறாரு பாண்டிய நாட்டு அரசர். இவங்க ஒரு பெண், 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பெண், நேராக பாண்டிய நாட்டு அரசனுடைய அந்த அரண்மனைக்கு போகிறாங்க. நேராக உள்ளே போயிட்டு, ஏ அறிவு கேட்ட அரசனே, ஒரு பெண் ஒரு அரசனை பார்த்து, ஏ அறிவு கேட்ட அரசனே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி நடந்த முழு கதையும் சொல்லி அவங்களுடைய கணவன் வந்து குற்றவாளி இல்லை நிரபராதி நிரூபிக்கிறாங்க. நிரூபித்த உடனேயே உன்னுடைய கணவன் நிரபராதி தான், அந்த கணவனை குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த நான் தான் குற்றவாளின்னு ஒரு அரசன் சொல்லிட்டு அந்த இடத்துலையே அந்த பாண்டிய மன்னன் விழுந்து இறந்து போகிறார். சம்பவம் நடந்தது யார் கூட? அந்த பொண்ணு சோழ நாட்டு பொண்ணு, அந்த பெண் வந்து நீதியை நிலைநாட்டியது பாண்டிய நாட்டில். இந்த கதையை சேர நாட்டு அரசன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த கதை தமிழ்நாட்டுக்கு மட்டுமான கதை கிடையாது, ஒரு பெண் வந்து ஒரு அரசனுக்கு எதிராக நின்று நீதி பெற்ற கதைங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பேச வேண்டிய கதை. அப்போது இந்த கதையை நாடே அறியணும் அப்படின்னா இந்த கண்ணகிக்கு நம்ம வந்து ஒரு கோயில் கட்டுறோம், அந்த கோவிலில் கண்ணகியோடைய சிலைக்கான கல்லை நம்ம இமயமலையில் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். இமயமலை எங்கே இருக்குது? மேலே இருக்குது, நம்ம தென்னாட்டில் இருக்கிறோம். தென்னாட்டில் ஆரம்பித்து இமயமலைக்கு கல் எடுக்க போகிறப்போ வழியில் இருக்க அரசர்லாம் வாங்க வாங்க வந்து கல் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. யார் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொங்கணர் எதிர்த்து நிற்கிறாங்க, கலிங்கர் அப்படின்னு, கலிங்கர்னா இப்போ ஒரிசாவில் ஆட்சி பண்ணக்கூடியவங்க அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க, கர்நாடகத்தை சேர்ந்த அரசர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, பங்களாதேஷ் இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, வங்க மக்கள் இந்த அந்த மக்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, கங்கர் எதிர்த்து நிற்கிறாங்க, கட்டியர் எதிர்த்து நிற்கிறாங்க, ஆரியர் எதிர்த்து நிற்கிறாங்க. மொத்தம் 51 நாடுகளை சேர்ந்த அரசர்கள், 51 நாடுகளை சேர்ந்த அரசர்கள் வந்து இந்த ஒரு அரசனை எதிர்த்து நிற்கிறாங்க. எதிர்த்து நிற்கிறப்போ அந்த 51 தேசத்தை சேர்ந்த அரசர்களையும் ஜெயிச்சுட்டு போயிட்டு ஒரு கல்லை எடுத்து, அந்த கல்லை இந்த அரசர்களுடைய கூட்டமைப்புக்கு ஒரு தலைவர் இருந்தார் கனக விஜயன் அப்படின்னு பேர். அந்த அரசரோட முதுகில் அந்த கல்லை வச்சு இமயமலையிலேருந்து தர 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 தரன்னு தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லை வைத்து கண்ணகிக்கு கோயில் கட்டினார் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் இந்த தமிழ்மொழி. இன்றைக்கி நம்ம வட இந்தியாவை பார்த்து அப்படியே அப்படியே சொல்லிகிட்டு இருக்கோம் வடக்கில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு. நான் ரொம்ப எளிமையாக கேட்குறேன், நம்ம எல்லாமே வந்து மௌரிய பேரரசை பற்றி கேள்விப்பட்டிருக்கோமா, அசோகர் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அசோகரோட காலத்து இந்தியாவோட மேப் இருக்கும், பார்த்துருக்கீங்களா எல்லாருமே? மேலே முழுக்க எல்லா இடமும் அசோகர் தான் வச்சுருப்பார்.
கீழே தமிழ்நாட்டில் மட்டும் அசோகர் ஆட்சி கிடையாது. இவ்வளோ பெரிய இந்தியாவை வந்து மௌரியர்கள் ஆட்சி பண்ணாங்கல்ல, இவ்வளோ பெரிய இந்தியாவுடைய பெரும்பகுதியை வந்து அசோகர் ஆட்சி பண்ணார்ல, ஏன் தமிழ்நாட்டுக்கு அவங்க வரல இல்லையா? இப்போ மௌரியர்கள் வந்து வீரக்கதையை பற்றி நம்ம பாடப்புத்தகத்தில் படிக்கிறோம், அசோகர் பற்றி படிக்கிறோம், பிம்பிசாரர் பற்றி படிக்கிறோம். அவ்வளோ பெரிய அரசர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியலல்ல, அதற்கு காரணமாக சில அரசர்கள் இருந்தாங்க, அவங்கள பற்றி நம்ம படிக்கிறதில்ல. ஒரு சம்பவம் சொல்கிறேன், மௌரிய படை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்காக மலை பிரதேசத்துக்கு இடுக்கில் பூந்து வர்றாங்க, எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவிடலாம் அப்படின்ட்டு வர்றது மௌரிய பேரரசர். இந்தியாவில் முக்காவாசி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேரரசர்கள், அவங்க படை வந்து உள்ளே வர்றப்போ உள்ளூரில் மலையமான் அப்படின்னு ஒரு அரசர் ஆட்சி பண்ணுறாரு. அவருடைய அரசாங்கமே சின்ன அரசாங்கம் தான். அந்த மலையமானோட இராணுவம் என்ன பண்ணுதுன்னா, இந்தியாவோட பெரும்பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்த மௌரிய இராணுவத்தை அடித்து துரத்துது, அடித்து துரத்துது. துரத்துனவுடனே மௌரியர்கள் வந்து பின்பக்கம் போன்றாங்க. இந்த செய்தி நமக்கு சங்க இலக்கியத்தில் பாடலாக காணப்படுது. மலையமான் அரசர் வந்து ஒரே ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போனார், அவரை பார்த்து மௌரிய படையெடுப்பே ஒட்டு மொத்தமாக வட இந்தியாவுக்கு திரும்ப ஓடிச்சுங்கிற செய்தி நம்முடைய சங்க இலக்கியத்திலே காணப்படுது. ஒரு பேரரசரை, இந்தியாவின் முக்கால் வாசியை ஆட்சி செய்த ஒரு பேரரசரை, ஒரே ஒரு ஊரை மட்டும் ஆட்சி செய்த ஒரு தமிழன் வென்று திருப்பி அனுப்பினாலும் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நம்ம தான் இல்லையா? இப்போ மௌரியர்கள் நேரடியாக வர முடியல, ஏன்னா நேராக வந்தால் கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்க வட இந்தியாவிலேருந்து இவ்வளோ தூரம் வரப்போ கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, துளுநாடுன்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் வந்து நன்னன் அப்படின்னு ஒருத்தர் அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த நாட்டை கைப்பற்றுறாங்க. அந்த நாட்டில் பாலி அப்படின்னு ஒரு கோட்டை இருக்குது, பாலி தான் அதனுடைய தலைநகரத்தில் இருக்கிற கோட்டை. அந்த கோட்டையை பிடிச்சிட்டு கோசர் அப்படின்னு இன்னொரு மக்கள் இருக்காங்க, அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க மக்கள். அவங்கள கூப்பிட்டு நீங்கள் போய் தமிழ்நாட்டு மேலே சண்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதிக்கு வந்து படையெடுக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற குறுநில மன்னர்கள்லாம் அவங்களை எதிர்த்து நிற்கிறாங்க. பாண்டிய நாட்டு எல்லையில் பார்த்தீங்கன்னா, இவங்க குறுநில மன்னர் வந்து இவங்களோட படையெடுப்பை தடுக்கிறாரு. சோழ நாட்டு எண்ணெயிலையும் குறுநில மன்னர்கள் தடுக்கிறாங்க. உடனே வந்து ஓரளவுக்கு இந்த கோசர் படை முன்னேறிட்டுங்கிற தகவல் கிடைச்சவொன்னே மௌரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க படை வர்றதுக்காக மைசூர் கிட்டக்க பாதை போடுறாங்க. ஏன்னா பெரிய படை, பல லட்சம் வீரர்கள் வந்து நடந்து வரணும். மைசூர் கிட்டக்க புதுசாக சாலை போட்டு அவங்களோட படை வந்து தமிழ்நாட்டை நோக்கி வேகமாக வருது. இந்த செய்தி யாருக்கு போகுது அப்படின்னா, சோழ அரசருக்கு போகுது. அந்த அரசருடைய பேர் இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிறது பேர், இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிற பேர். அந்த அரசருக்கு போனோன்னு என்ன பண்ணுறாருன்னா, அந்த அரசர் வந்து அவரோட படையை எடுத்துகிட்டு, மௌரியர்கள் நீங்கள் என்ன உள்ளே வர்றது, நாங்கள் வெளில வர்றோன்ட்டு சோழ நாட்டுக்கு வெளியில் போய் இவங்க வந்து மௌரிய பேரரசை எதிர்கொள்கிறாங்க. எதிர்கொண்டு எல்லையில் அவங்க முறியடிச்சது மட்டும் கிடையாது, முறியடிச்சிட்டு பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு துளுநாட்டில் பாலின்னு ஒரு கோட்டையை அவங்க கைப்பற்றினாங்கல்ல, அந்த பாலி கோட்டையை வந்து திரும்பவும் தமிழர்கள் கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி மௌரியர்களை திரும்பவும் வடக்குக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வடக்குக்கு அனுப்பி வச்ச பின்னாடி அந்த பாலி கோட்டை இருக்குல்ல, அதை ஜெயிச்சதுனால இந்த இளஞ்சர் சென்னிங்கிற அரசனுக்கு செருப்பாளி எரிந்த இளஞ்சர் சென்னி அப்படின்னு சங்க இலக்கியத்தில் பேர் இருக்கும். அகநானூறுங்கிற இலக்கியத்தில் 375வது பாடலில் இளஞ்சர் சென்னி எப்படி மௌரியரை ஜெயிச்சாருங்கிற பாடல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம அதை செஞ்சுருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியுதா அப்படின்னா கிடையாது. இவங்கெல்லாம் இதை விட மிக முக்கியமான ஒரு அரசர் இருக்கிறார், கரிகால சோழன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்லணை கட்டினார்னு மட்டும்தான் நம்ம அவரை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? கரிகால சோழனோட அப்பா தான் அந்த இளஞ்சர் சென்னி. இளஞ்சர் சென்னிக்கு நிறைய பசங்க இருக்கிறாங்க. அதில் கரிகால சோழன் ஒருத்தவர், அவர் குழந்தையாக இருக்கிறப்பயே சில பேர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த பையனை வளர்ந்தா அடுத்து அரசராக வந்துடுவார், அதனால ஒரு கொலை பண்ணணும் முடிவு பண்ணுறாங்க. எதிரிங்க முடிவு பண்ணி அவர் இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து தீ வச்சிடுறாங்க. தீ வச்சோன்னா குழந்தையா இருந்த கரிகாலனோட கால் வந்து நெருப்புல பட்டு கருகி போயிடுது. ஒரு கால் கருகி போயிடுது அவருக்கு. கருகி போன காலோட அவருடைய உறவினர்கள் வந்து அவரை மீட்டு வளர்க்குறாங்க. அவர் வந்து ஓரளவுக்கு சின்ன பையனாக இருக்கிறப்பயே இவர் தான் வந்து அரசரோட பையன் அப்படின்னு நிரூபித்து அவருக்கு அரசாட்சி வாங்கி கொடுத்துட்றாங்க. வாங்கி கொடுத்தோடனே ஒரு சின்ன பையன், ஒரு 15-16 வயசு பையன், அவன் தான் அரசனாக போய் உட்காந்து ஆட்சி பண்ணுறான். அப்போ அந்த கரிகால சோழனோட அவைக்கு வந்து ஒரு வழக்கு வருது. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, அந்த காலகட்டத்தில் தலைமை நீதிபதி வந்து அரசர் தான், அரசர் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும். இதுதான் பிரச்சனை. என்ன ஆகுதுன்னா, ஒரு 11-12 வயசு பையன் வந்து ராஜாவாக அந்த இருக்கையில் உட்காந்துருக்கான். வழக்கு கொண்டு வர்றவங்களில் ஒருத்தவங்களுக்கு 60 வயசு, இன்னொருத்தவங்களுக்கு 65 வயசு. ரெண்டு பேரும் இந்த பையனே பார்க்குறாங்க. இந்த பையன் வந்து தீர்ப்பு சொல்லி நம்ம என்ன பண்ணி இவெல்லாம் தீர்ப்பு சொல்லுவானா அப்படின்னு அவங்களுக்கு வந்து சந்தேகம். இதே கரிகாலன் பார்க்குறாரு. பார்த்தோன்னே, சரி அப்போ வந்து நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் வந்து வயது முதிர்ந்த ஒரு நீதிபதி வச்சுருக்கேன், அவர் வந்து உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் போயிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தா நல்ல நரமுடி வயசான ஒருத்தர் வந்து நீதிபதியாக உட்காந்துருக்கிறார். ரெண்டு பேரும் அவங்க வழக்க சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் வந்து அவர்கிட்ட ஒரு நிலத்தை இன்னொரு நபருக்கு வித்துடுறாரு. புதுசாக நிலத்தை வாங்கினார்ல, அவர் அந்த நிலத்தை தோண்டி பார்க்குறப்போ ஒரு பானை நிறைய தங்க காசு கிடைக்குது.
நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணுவோம், தங்க காசை எடுத்து வச்சுட்டு என்னோடனு சொல்லுவோம். ஆனால் நிலத்தை அவனவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்கிட்ட நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன், அந்த பானையில் இருக்க தங்க காசை நான் வாங்கலை, அதுக்கு நான் காசு கொடுக்கல, அதனால எனக்கு நிலம் வித்தார்ல, அவருக்கு தான் அந்த பானையில் இருக்க தங்க காசு சொந்தம்ன்ட்டு அந்த தங்க காசை எடுத்தவர் சொல்கிறார். நிலத்தை வித்தவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நிலத்தில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்தா நான் அவருக்கு வித்தேன், அந்த நிலத்தில் நாளைக்கு புல் முளைச்சாலும் சரி மரம் முளைச்சாலும் சரி அது அவருக்கு தானே சொந்தம், அப்போ தங்க காசு எடுத்தாலும் யார் எடுத்தாரோ அவருக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு இந்த தங்க காசு இருந்த நிலத்தை வித்தாரில் அவர் சொல்கிறார், ரெண்டு பேருமே எங்களுக்கு வேணால் பணம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க, இதான் வழக்கு. அப்போ அந்த நீதிபதி கேட்குறாரு, ஏங்க நீங்கள் நிலத்தை வித்த வரே உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு, அவர் சொல்கிறார் ஆமாங்க எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், நிலத்தை வாங்கின வரே உங்களுக்கு குழந்தை இருக்காங்களா, ஆமாங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அப்போ நான் தீர்ப்பு கொடுக்குறேன் உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த தங்க சொந்தம் கிடையாது, அதுக்கு மாறாக உங்கள் பொண்ணும் உங்கள் பையனுக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பேருக்கும் திருமண பரிசு அந்த தங்கத்தை கொடுத்துருங்க, இதான் என் தீர்ப்பு அப்படின்னு சொன்னார். இல்லையா, இதை கேட்ட உடனே வந்து உங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க, நாடே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுது, ரொம்ப நல்ல தீர்ப்பு, வயசான ஒருத்தர் ரொம்ப நல்லா தீர்ப்பு கொடுத்துறாருன்னு சொல்கிறப்போ அப்போ தான் அந்த கதையில் ஒரு ட்விஸ்ட்டு, மேடையில் உட்காந்துருந்த அந்த நபர் வயதான நபர் இருக்கார்ல, அவர் தலைமுடியில் கை வச்சு எடுக்கிறார், அந்த தலைமுடி கையோடு வருது, கரிகால சோழன் தான் நரைமுடியை வச்சுட்டு வந்து வயதில் மூத்தவர் மாதிரி நடித்து இந்த தீர்ப்பு கொடுத்தார். இந்த செய்தி வந்து எங்கே இருக்குன்னா, பழமொழி 400 அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்குது, அதில் வந்து ஒரு அற்புதமான பாட்டு இருக்குது, அந்த பாட்டை நான் சொல்கிறேன், இந்த கதையோடு சேர்த்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். உரை முடிவு காணோன் இளமையோன் என்ற நரை முது மக்கள் ஓப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குல இச்சை கல்லாமல் பாகம் படுங்கிறதா அந்த பாடல். அப்போ நம்ம சொல்கிறது கதை கிடையாது, இது வரலாறு, இது வரலாறு உண்மையாகவே கரிகால சோழன் இளையவனாக இருக்கிறப்ப இப்படி தான் பண்ணார், அவர் வளர்ந்து வர்றாரு, வளர்ந்து வர்றப்போ சேரர்கள் எதிர்க்கிறாங்க ஜெயிக்கிறாரு, பாண்டியர்கள் எதிர்க்கிறாங்க ஜெயிக்கிறாரு, 11 வேளிர்கள் எதிர்க்கிறாங்க ஜெயிக்கிறாரு, இவங்க எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வடக்கில் வந்து வஜ்ர அரசாங்கம்னு ஒரு அரசாங்கம் இருக்குது அது ஜெயிக்கிறாரு, மகத பேரரசு ஜெயிக்கிறாரு, அவந்தி பேரரசு ஜெயிக்கிறாரு, இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வடக்குக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா, இதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம்ல, இதெல்லாம் என்னோட நாடுன்னு சொல்லலாம்ல, சொல்லலை, வடக்குக்கு போயிட்டு இமயமலையில் ஒரு கொடியை மட்டும் ஏற்றுறாரு, சோழர்களோட கொடியை ஏற்றிட்டு இமயமலையில் இருந்த ஒரு பாதைக்கு, ஏன்னா இமயமலையை தாண்டி தான் இந்தியாவுக்குள்ளே வரணும், அந்த ஒரு பாதைக்கு சோழன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய பாதையில் ஒழுங்கு சோழனுக்கான வாயில் பேர், கரிகால சோழன் வச்ச பெயரை.